ஈவினிங் ஸ்நாக்ஸு குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி மிகச்சிறப்பாக கொடுக்க முடியும். ஆற்றல் வாய்ந்த அற்புத உணவு அவல் கட்லெட்டு, ஒரு கைப்பிடி அல்லது ரெண்டு கைப்பிடி அவல் எடுத்து தண்ணியில் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அது ஊறணும் அப்படின்னு அமைதியாக அதை விட்டுட்டு இன்னும் சில வேலைகளை பார்ப்போம். கேரட் எடுத்து மென்மையாக தோலை சீவி அமைதியாக அன்பாக செய்யணும். வேலையை அவசர அவசரமாக செய்யக்கூடாது, மெதுவாக செய்யணும். மெதுவாக மென்மையாக அந்த தோலை சீவி அழகாக பொடி பொடியாக அதை என்ன செய்யணும், கேரட்டை துருவுறத்துக்குன்னே ஒரு சின்ன தகரம் இருக்குது, அதில் துருவணும். அதுலேயுமே ரெண்டு பகுதி இருக்குது, பெரிய பகுதி சின்ன பகுதி. அந்த சின்ன பகுதியில் வச்சு துருவணும். துருவிட்டு நல்லா பொடி 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 பொடியாக தீக்குச்சி இருக்குல்ல, தீக்குச்சி சைஸை விட ரொம்ப சின்ன சின்னதாக கொட்டிடும். அதை தனியாக எடுத்து வச்சு எந்த அளவுக்கு நீங்கள் கேரட்டை துருவுனீங்களோ அதே அளவுக்கு நல்ல தக்காளி எடுத்தும் பொடி பொடியாக வெட்டணும். ஆற்று மணல் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி வெட்டணும். வெட்டிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து அதையும் மிகுந்த பொடியோடு மெதுவாக அன்பாக அழகாக சைஸாக வெட்டுங்க. வேக 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 வேகமாக வெட்டாமல் விரைவாக வேலையை செய்யாமல் மெதுவாக வேலை செய்யுங்க. வெங்காயம் வெட்டுங்க, தக்காளி வெட்டுங்க, கேரட்டு வெட்டுங்க, கொஞ்சம் இல்லை மிளகுத்தூள் போட்டு கிளறுங்க. கிளறிட்டு இவ்வளோ வேலை செய்கிறீங்கள இந்த நேரத்தில் அங்கே அவல் ஊறி ரெடி ஆகிருக்கும். அவல் எப்படி ஊற வைக்கணும்னா, ஒரு ரெண்டு கைப்பிடி அவல் எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சு அந்த அவல் மூழ்கும்படியான நீர் ஊற்றணும். நீர் ஊற்றுறது அவளுக்கு கொஞ்சம் மேலே இருக்கணும், அவ்வளோதான். அவள் தண்ணி ஊற்றிடுறீங்க, அதுக்கு கொஞ்சம் மேலே இருக்கணும் தண்ணி. மூழ்கியிருந்தால் போதும், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ நீங்கள் அவள் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே சோறு மாதிரி வெந்த சோறு இருக்குல்ல, அது போல் இருக்கும். அதை எடுத்து மிக்சியில் வச்சு, மிக்சியில் பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல, ஒரு பாயிண்ட் லைட்டாக அப்படி வச்சு, இல்லை ஒரு ரெண்டு பாயிண்ட் வச்சுட்டு அப்படி உடனே எடுத்து உடனே இம்மிடியட் அப்படி வச்சுட்டு அப்படி எடுத்து வரணும். லைட்டாக சுத்தினா போதும், எடுத்திங்கன்னா நல்லா பொடி பொடி ஆயிரும். அந்த அவலை இந்த மிக்சிங்கோடு சேர்த்து நல்லா கலந்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து தேவையான அளவுக்கு ருசி உருவாகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு கலந்து அதை அப்படியே அழகாக கையால் பிடிச்சி வட்ட வட்டமாக அதை நல்லா தட்டி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ருசியாக இருக்கும். அவல் கட்லெட்டு இதில் இனிப்பு கலந்தீங்கன்னா இனிப்பாக இருக்கும், மிளகுத்தூள் கலந்தால் காரமாக இருக்கும். காரம் வேணுமா இனிப்பு வேணுமா அது உங்களோட முடிவு. மாலை நேரத்தில் சாப்பிடலாம், அதை அவ்வளவு அழகாக இருக்கும். மாலை நேரம் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்குறீங்கல்ல, எத்தனை கெமிக்கல் வாங்குறீங்க, கண்ட கண்ட கெமிக்கலையும் வாங்கி போட்டு குப்பையாகுதே உடம்பு. நம்ம பிரச்சனைக்கு நம்ம தானே காரணம். சரீர பிரச்சனையும் சரும பிரச்சனையும் எல்லாம் ஏன் வருது, மனப்பிரச்சனை ஏன் வருது, காரணம் என்ன தெரியுமா, தப்பு தப்பாக சாப்பிட்றதுனால. அப்போ சாப்பாடெல்லாம் நிறுத்திட்டு இதுபோல் சின்ன சின்ன சிற்றுண்டிகளை உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் சாப்பிடுவாங்க, எதிர்காலத்தில் ஆரோக்கியமாக இருப்பாங்க. உங்கள் குழந்தைக்கு குழந்தை பிறக்கும் எதிர்காலத்தில். இல்லைன்னா தப்பு தப்பாக சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்காது, அவங்க பேப்பர் மருத்துவமனையில் நிற்பாங்க, அவங்களுக்கு சக்கரை வியாதி வரும், தைராய்டு வரும், குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய இப்போ வியாதிகள் வருது. அதில் இருந்தெல்லாம் மாறணும், நல்லா புரிஞ்சு செயல்படுங்க. ஈவினிங் டிஃபன் இனிமேல் அவல் கட்லெட்டு தான். இதுபோல் இன்னும் நிறைய ருசி மிகுந்த உணவுகள் இருக்குது, நேரடியாக இயற்கை உணவு தயாரிக்கும் பயிற்சியில் வந்து நீங்கள் கலந்துக்க முடியும். உங்கள் ஊருக்கு பயிற்சிகள் தேவைன்னா கூப்பிடுங்க, நம்ம வாலண்டியர்ஸ் இருக்காங்க, நேரில் வருவாங்க. என்னுடைய ஆயுஷ்னு ஒரு பயிற்சிகள் எல்லா நாடுகளிலும் நடக்குது, நேரடியாக வந்து கலந்துக்கங்க. மலேசியாவில் மே மாதம் 18-19-20, சிங்கப்பூரில் மார்ச் மாதம் 30-31, நேரடி பயிற்சி இந்தியாவில் மார்ச் 22-23-24 நடக்க போகுது. சென்னையில் அதே சென்னையில் ஏப்ரல் மாதம் 26-27-28, கோயம்புத்தூரில் ஏப்ரல் 19-20-21 நேரடி பயிற்சி. குடும்பத்தோடு வாங்க, என்ஜாயாக இருங்க, செலிப்ரேட் பண்ணுங்கள், லைஃபை செலிப்ரேட் பண்ணுங்கள், இந்த உடலை செலிப்ரேட் பண்ணுங்கள், மைண்டை செலிப்ரேட் பண்ணுங்கள், உங்கள் அறிவை செலிப்ரேட் பண்ணுங்கள். மலக்குற்றம் நீக்குங்க, சளி குற்றம் நீக்குங்க, உங்களுடைய மொத்த தேக சக்திகளையும் அதிகப்படுத்துங்க, பிளட் எனர்ஜியை டெவலப் பண்ணுங்கள். எவ்வளோ வேலை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எல்லோரும் உங்களுக்கு சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுத்தாங்க, மைண்டு சயின்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா, அந்த பாடி சயின்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா, இல்லையே அதை கற்றுக்குங்க. நேரடியாக வாங்க, குடும்பத்தோடு வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தகவல் இருக்குது. இதுக்கு முன்னே வந்து எல்லோரும் குணமாக இருக்கிறாங்க, வித் மெடிக்கல் ரிப்போர்ட்டோட ப்ரூஃப் இருக்குது. எல்லாமே கீழே வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது, நேரடியாக பாருங்கள்.